இது மாதிரி நடுவில் திரௌபதியில் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு மோகன். எந்த ரோலுக்காக? ஹீரோ ரோலுக்கு தான். ஓ அப்படியா? ஹீரோ கூப்பிட்டாரு. நான் வந்து அது கொஞ்சம் மெச்சோர்டாக மீசெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் இருக்கணும், அது ஆக்சுவலாக கணக்கு படி பார்த்தா மெச்சோர்டாக இருக்கும். இல்லை ஜி நீங்கள் பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுங்கடா. ஏங்க நீங்கள் என்ன கேஸ்ட் பேஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இது எப்படி இங்கே ஒர்க் அவுட்டும்? நான் நிறைய கேள்வி கேட்பேன் அவர்கிட்ட, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஜி பண்ணுங்க ஜி பண்ணு, ஓடும் ஜி ஜி என்ன ஜி நீங்கள் இப்படி ஒரு மாதிரி சொல்கிறீங்க எப்படி ஜி? நான் சொல்லி நான் விட்டுட்டேன். படம் வந்து தூக்கிடுச்சு எனக்கு வந்து. அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஒய்யால என்னடா இது, இது மிஸ் பண்ணிட்டோமே நம்ம, என்னடா சொல்லிட்டு. அதில் மோன் வந்து எம்எல்ஏ, நான் அப்போயே சொன்னேன்ல நீ நம்ப மாட்டேங்கிற, நம்ப மாட்டேன் இல்லை ஜி, நாங்கள் அப்படி தான் பேசிப்போம். இப்போ மோன் நிறைய ஐடியா கொடுப்பார் பப்ளிசிட்டி, ஜி இது பண்ணுங்க ஜி அது பண்ணுங்க ஜி அப்படின்லாம் சொல்லுவார். நல்ல வைபாக இருந்திருக்கு, இப்போவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனால் அதில் என் மேலே லைட்டாக ஒரு சின்ன கோவம் வரும் மோனுக்கு, இன்னும் நாங்கள் கூப்பிட்றேன். அதான் அதான் ஒரு சில டைரக்டர்ஸ் கூட தான் நம்ம கண்ணு மூடி இறங்குவோம் இல்லையா, இதுதான் பள்ளம், இதுதான் இங்கே தான் மேடு, நீங்கள் குதினா குதிப்போம், அது மாதிரி தான் மோகன் கரெக்டாக பிளான் பண்ணுவார்.